Final match, the grand final, hummingbirds vs freebirds. ரெண்டு பெரிய டீம் தான், ரெண்டுமே மேட்ச் வந்து வேறு லெவலில் போவோம். ஃப்ரீபேர்ஸ் டீம் கன்னியாகுமரி பெஸ்ட் டீம். ரெண்டு ஓவர் மேட்ச்சு ஹம்மிங் பேர்ஸ் டீம்லேருந்து ஆலினும் ராபினும் ஓப்பனிங் பேட்டிங் வராங்க. ரூபின் தான் எப்போவுமே ஓப்பனிங் பேட்டிங் வருவாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. கஷ்டப்பட்டு அவங்க டீமை வந்து ஃபைனலுக்கு கொண்டு போயிருக்காரு. ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு நித்தி, ஸ்ட்ரைக்கில் ராபின். த கிராண்ட் ஃபைனல் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால். நல்ல ஒரு பவுலிங். ஃபஸ்ட் பாலே டாட் விழுந்திருக்கு. தேர்ட் பால் நல்ல ஒரு ஷாட், நேராக உள்ள போயிருக்கு நினைக்கிறேன். ரெண்டு ரன் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் மூணு பாலுக்கு மூணு ரன் வந்திருக்கு. இன்னும் மூணு பால் இருக்கு ஃபர்ஸ்ட் ஓவரில். ஸ்ட்ரைக்கில் ஆலின். நல்ல ஒரு பவுலிங், நல்ல ஒரு ஃபேஸ். அங்கே அண்டர் 24 மேட்சில் ஆலின் வந்து 50 ரன் அடிச்சிருப்பாரு. என்னோட டீமு தான் இறங்கியிருப்பாரு. அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நான் எடுக்கல, லேட்டாக போனதுனால. நல்ல ஒரு பேட்டிங் பண்ணியிருந்தாரு. ஃபைனல் மேட்ச் பெரிய ஷாட், வந்த வேகத்தை திறக்கினாரு. எங்கேயோ போகுது, வந்த வேகத்தை அடிச்சு விட்டாரு. பெரிய சிக்ஸ். லாஸ்ட் ஒன் பால், பெரிய ஷாட் சிக்ஸ். கரெக்டாக தெரியும், நம்ம பார்த்தாலே பால் போனது. ரொம்ப பெரிய சிக்ஸ். எனக்கே ஷாக் தான், அது விக்கெட் தான், அதுக்கு சிக்ஸ் போகலையா. ஆனால் நல்ல ஒரு ஷாட்டு. கரெக்டாக தெரியும், நம்ம பார்த்தாலே பால் போனது. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 11. செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ஜெகதீஷ். ஸ்ட்ரைக்கில் ஆலின். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஸ்லோவர் பால் டாட், நல்ல கட்டு பால் போடியாது. பால் விழுந்து அப்படியே மாறுது. வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக க்ளீனாக தெரியும். இந்த ஓவரில் இன்னும் எப்படியும் ஒரு ரெண்டு பாலாவது அந்த மாதிரி போடுவார். நம்ம அதை கரெக்டாக எடுப்போம். நேராக உள்ள போட்ட பந்து சிக்ஸ், 6 ரன். அண்ணன் அடிக்க வேண்டிய இடத்துல தம்பி இன்னும் அடிச்சிட்டு இருக்காரு. அண்ணனோட இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டுருக்காரு. மேட்ச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் தரமாக தான் போயிட்டுருக்குது இதுவரைக்கும். நல்ல ஒரு பவுலிங், சொன்னது மாதிரி ஒரு கட்டர் பால். சொன்னது மாதிரி ஒரு கட்டர் பால். மேட்ச் கொஞ்சம் இருட்டிட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் கூட்டிச்சு பாருங்க. நல்ல ஒரு கட்டர் பால், மறுபடியும் கட்டர் பால் தான். நான் சொன்ன ரெண்டு பாலாவது போடுவார், அதே போல போட்டுருக்காரு. மேலே பார்த்தாலே தெரியும், நம்ம நிலா வெளிச்சம் தெரியும். அந்த மாதிரி இருட்டு ஆயிருக்கு. நல்ல ஒரு கட்டர் பால் உள்ள போட வந்து அது சிக்ஸா மாறி இருக்கு. 6 ரன். நல்ல ஒரு ஷாட். கம்மிங் பேட்ஸ் வந்து வேற லெவல்ல பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஓவர்ல ரெண்டு சிக்ஸ் வந்திருக்கு. தரமான கட்டர் பால்ஸ் தான் போட்டிருக்காரு. அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பால், அது போற வேகத்துக்கு போரே பேர மட்டும் தான் இருக்குது. போரா மாறி இருக்கு. 4 ரன். ரெண்டு ஓவருக்கு 28 ரன் அடிச்சிருக்காங்க. நம்மளோட ஹம்மிங் பேட்ஸ் டீம் ஃப்ரீ பேட்ஸ் டீம் வந்து 29 ரன் அடிக்கிறாங்க ரெண்டு ஓவருக்கு 12 பாலுக்கு. மேட்ச் வந்து டஃப்பாக தான் போகும். அவங்களும் திருப்பி அடிக்கக்கூடிய டீம் தான். மேட்ச் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு, ஃபயர் மேட்சாக போகுதான்னு. இந்த மேட்சில் வந்து ரூபின் வந்து இறங்கல, ரூபினுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இறங்கல. பன்னெண்டு பாலுக்கு 29 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சஞ்சித். நல்ல ஒரு பவுலிங், நல்ல ஒரு கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு ராபின். அண்ணன் தம்பி தான் இவங்க டீமோட ஒரு தூஞ்சல்லாம். ராபின், ரூபின், ஆலின்.
செகண்ட் பால் ஒரு கேட்ச் மிஸ், சிங்கிள் ரன்னா மாதிரி இருக்கு. ஸ்ட்ரைக்ல விஷால், இன்ன மேட்ச் முடியலன்னு சொல்லி விளையாடியாங்களான்னு பார்ப்போம். ஒரு பெரிய விக்கெட் விழுந்திருக்கு விஷாலோட விக்கெட். குவார்டர் ஃபைனல் மேட்ச்ல ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும், அடிச்சு மேட்ச முடிச்சு ஃபைனல் மேட்ச் வந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், தரமா கீப்பிங் பண்ணியாருன்னு. அதே மாதிரி ஒரு விக்கெட் எடுத்து விடுத்துருக்காரு, ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனோட விக்கெட். செகண்ட் பேட்ஸ்மேன் செங்கோடி அஜித், நல்ல ஒரு பவுலிங் டாட். 5 பால் நல்லா போட்டிருக்காரு. இந்த ஒரு பால் தான், இந்த ஒரு பால் நல்லா போட்டாருன்னா ஒரு ஓவரா அமையும் ஹம்மிங் பேட்ஸ் டீமுக்கு. நல்ல ஒரு ஷாட், கேட்ச், விக்கெட். தரமான ஒரு பவுலிங். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவங்க டீமுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாட்டு ரன்னை வந்து கட்டுப்படுத்தி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஆலின். ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஆலின். இன்னும் லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 26 ரன் அடிக்கணும். அவர் சொல்லிய மாதிரி தான், 5 பால் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பவுலிங், ஃபர்ஸ்ட் பாலே டாட்டு. இனி 5 பாலும் விளாடி தான் ஆகணும். அவரு நோ பால் ஃப்ரீ ஹிட் எதுவுமே, நோ பால் எதுவுமே போடாம நல்லா போட்டாலே போதும். ஒரு பால் டாட் பண்ணாலே மதி. ஹம்மிங் பேட்ஸ் பக்கம் தான் இப்போ மேட்ச் இருக்குது. எதுவுமே நோ பால் எதுவுமே போடாம கரெக்டாக போட்டாங்கன்னா மேட்ச் வந்து ஹம்மிங் பேட்ஸ் டீம் பக்கமே தான் இருக்கும். தேர்ட் பால் இன்னும் ஹம்மிங் பேட்ஸ் டீம் பக்கம் தான் இருக்குது. சிங்கிள் ரன் ஓடிடுறாங்க. 3ம் பால் ஒரு எஃபெக்ட் தான். அவங்க கப் அடித்தாலுமே நல்ல ஒரு சந்தோஷம் தான். ரெண்டு டீம் எந்த டீம் அடித்தாலுமே சந்தோஷம் தான், ஏன்னா அவங்க வந்து நல்லா விளையாடி இருக்காங்க ரெண்டு டீமுமே. நல்ல ஒரு பவுலிங், இந்த 2 பால் இருக்கு. 2 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். 2 பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். அகெயின் டாட் பால், ஒரு பாலுக்கு 26 ரன் அடிக்கணும். மேட்ச் வந்து ஹம்மிங் பேட்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃபைனல் மேட்ச். செகண்ட் ப்ரைஸ் வந்து ஃப்ரீ பேட்ஸ், பரவாயில்ல. அந்த குவார்டர் ஃபைனல் மேட்ச் வேற லெவல் மேட்ச். அகைன் டாட் பால், ஹம்மிங் பேட்ஸ் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹம்மிங் பேட்ஸ் டீம் வந்து வேற லெவல் என்ஜாய்மெண்ட். அவங்களுக்கு ஒரு பெரிய டீமோட வின் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. ரெண்டு டீமுமே அண்ணன் இல்லாமலே தம்பிங்க எல்லாருமே சேர்ந்து வின் பண்ணிருக்காவே. ஃபைனல் மேட்ச் வேற லெவல். அண்ணனோட இடம் ஃபுல்ஃபில் பண்ணி ஆலின் வந்து ரெண்டுமே பண்ணிருக்காரு, பேட்டிங்கும் பண்ணிருக்காரு பவுலிங்கும் பண்ணிருக்காரு. வேற லெவல் ஃபைனல் மேட்ச் வின்.